கிரகங்களில் குரு நின்ற வீடு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அடையாது, அது பாழ். ஆனால் அவருடைய பார்வை வீடுகள்லாம் நல்லாயிருக்கும். எப்படின்னு பார்த்திங்கன்னா குரு ஒன்றாம் இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், அந்த ஒன்றாம் இடம் பாதிக்கப்படும். ஆனால் குருவுடைய பார்வையான 5, 7, 9 அந்த பார்வை விழுகிற அந்த இடங்கள்லாம் வந்து வளர்ச்சி பெறும், நல்லாவும் இருக்கும். ஆனால் அதுவே சனிக்கு பார்த்தீங்கன்னா சனியோ நின்ற ஸ்தானம் வளரும். அதாவது சனி ஒன்றில் இருந்தார்னா அந்த பாவகத்தை வளர்த்து விடுவார். ஆனால் அவர் பார்க்கிற 3, 7, 10 இடங்கள் பாதிப்படையும். இந்த பார்வை சனியோட பார்வை கெடுதினும் குருவோட பார்வை நல்லதுன்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். ஸோ குருவையும் சனியும் வைத்து அவர்கள் நின்ற ஸ்தானம் வலுவாக இருக்குதா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். குரு இருக்கிறார், என் ராசியில் குரு இருக்கிறாருப்பா எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. குரு இருக்கிறது முக்கியம் இல்லை, குரு பார்க்கிறது தான் முக்கியம். அதே போல் சனி இருக்கிறாருப்பா, ஐயோ அவுட்டுப்பா எனக்கு வந்து சனி வந்து என் ஜாதகத்தில் என் ராசிலேயே இருக்கிறாருப்பா அப்படின்னீங்கன்னா அதுவும் தப்பு. சனி இருந்தார்னா அந்த பாவத்தை வளர்ப்பார். ஆனால் பார்வை எங்கே போகிறதோ அது பாதிப்படையும். நம்ம ரெண்டு பேருக்குமே அந்த பார்வையை வச்சு தான் பலன் எடுக்கணும். இப்போ குருவுக்கு அந்த பார்வை விழுகிற அந்த இடங்கள்லாம் நல்லா இருக்கும், அப்போ அந்த பாவத்துக்கான விஷயங்களை நீங்கள் செய்யும் போது வெற்றி அடைவீங்க. சனிக்கு பார்வை விழுகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கும், அப்போ அந்த இடத்துக்கு நாம் கொஞ்சம் அது கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் நம்ம வெற்றி அடைய முடியும். இதுதான் ஜாதகத்தினுடைய ரகசியங்கள்.